வணக்கம் சவுந்தர் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சொலவடைகள் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். மதிப்பீடு: பாடப்பகுதி பொம்மலாட்ட காட்சிகளை சிறுகதையாக எழுதுக. நம்ம பாடப்பகுதியில வந்திருக்கிற பொம்மலாட்ட காட்சிகளை வந்து சிறுகதையா எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஆன்சர் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு வேலை. முன்னுரை: கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் ஆளுக்கு ஒரு வேலை என்னும் பொம்மலாட்ட கதை நிகழ்வை சிறுகதை வடிவில் காண்போம். பையனின் பிடிவாதமும் பெற்றோர் அறிவுரையும். அம்மா, அப்பா, பையன் என சிறு குடும்பம் ஒன்றுள்ளது. அக்குடும்பத்தில் உள்ள பையன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டே இருப்பான். யார் அறிவுரை கூறினாலும் கேட்காத பிடிவாத குணம் கொண்டவன். அவனது பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு நாள் அப்பா அந்த பையனிடம், இப்பொழுது நீ படிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, பள்ளிக்கூடம் போய் படி என்றார். அம்மாவும், படிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றார். அவன் வேண்டா வெறுப்பாக பள்ளிக்கூடம் சென்றான். விளையாட அழைத்தல். வழக்கம் போலவே பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கின்றான். விளையாட யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது எறும்பு ஒன்று வந்தது. அதனை விளையாட கூப்பிட்டான். ஆனால் அது தன் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்க வேண்டும், அரிசி தவிடு சேகரிக்க வேண்டும், உனக்குத்தான் வேலை இல்லை என்றது. பிறகு தேனி, பொதிமாடு, ஆமை, முயல் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக விளையாட கூப்பிட்டான். அவனுக்கு புத்தி புகட்டும் வண்ணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவை விளையாட மறுத்து விட்டன. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுவரைக்கும் நீங்கள் கிளாஸ்க் நோட்டில் எழுதி வைங்க, படித்தும் வைங்க. நம்ம ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.